Hi, hello friends. Welcome to IFA Studio Tamil. In this video, we will talk about how we can make a noombu kanji. We will talk about Ramalan Madatla, Palli Vasala, our noombu kanji is very favorite. We will talk about our Muslims and non-Muslim friends. We will talk about how we can make a easy and tasty kanji in this video. இதுக்கு நம்ம பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட புதினா சட்னி தான். அதனால நான் அதுவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் இது ரொம்ப இந்த ரெசிபி உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம பூண்டு ஏன் சேர்க்குறோன்னா, இதில் பருப்பு இருக்கனால வாயுவாயிடும். அதனால தான் நாங்கள் பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 100 கிராம் கீமா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுலயே கேரட் ஆட் பண்ண போறேன். நான் 7 பச்சை மிளகாய் இங்க கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஊற போட்டிருக்கேன். இது அட்லீஸ்ட் 1/2 ஹவராவது ஊறணும். அப்போ தான் நம்ம கஞ்சிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை 1-10 நிமிஷம் நம்ம வந்து இது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நான் எடுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் பார்த்தலன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இது அட்லீஸ்ட் 4-5 விசிலாவது விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து அரிசி குழஞ்சி வரும். இப்போ இது விசில் அடங்கிருச்சு. இருங்க திறந்து பார்க்கலாம். செம்ம ஃப்ளேவராக இருக்கு. இப்போ நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது அடுப்பில் வச்சு 1 கொதிக்க வச்சிடலாம். இது ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நான் குடிக்கிற பதத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ இது 1 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். கண்டிப்பாக இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கே எனக்கு வந்து குக்கர் ஃபுல்லாக வந்துடுச்சு. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது லைட்டாக அங்கங்கே பப்புள்ஸ் வந்தோடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸி நம்ம செய்கிறதுக்கு. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.